ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி வில்லனா சேனல். பற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு தரமான ரேங்க்டு மேட்ச் தான். முடிஞ்சது ஸ்கிப்பை நான் பாருங்கள். சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வீடியோ போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோன்னு சொல்லுறீங்க. அது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போகுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன் அடுத்து கன் கலெக்ஷன் போடலாமா இல்லை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போகலாமான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்றா போகணுன்னா வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே போகணும்னு நினைக்கிறேன். ரெண்டு பிரித்து பிரித்து போட்டோன்னா வந்துட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து டைமை வந்து சரி பண்ணலாம். அதனால பார்த்தீங்கன்னா டெஸ்க் கலெக்ஷன் அந்த கன் கலெக்ஷன் மாற்றி மாற்றி தனித்தனியாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோ போடலாமா இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா போகலாமான்னு மறக்காம ஃபோன் பண்ணுங்கள். சரி, நம்ம சேனல் என்ன புதுசாக பார்த்துருந்தீங்க மறக்காம லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்டில் பின் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் இறங்கினோடனே ப்ளூ ஜோனில் இறங்கிட்டோம். ப்ளூ ஜோனில் இறங்கி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அடிக்கிறது ஃபுல்லாக அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தாறு மாதிரி ஹெட் ஷாட் தான் அடிச்சிருமா சும்மா வெறித்தனமாக இருக்கும். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வாய் டெய்லியுமே வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வாய் கொள்ளறதே தான் இருக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களாம் அடிச்சு இப்படி வேறு அளவில் லூட் அடிச்சுட்டு இங்கே மேலே போயிடுவோம். மேலே போனோடனே பார்த்தீங்கன்னா எங்கே நான் என் டீமேட் மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பேக் அடிக்கிறான் ப்ரோ சொல்லிகிட்டே இருப்பானுங்க. சரி ப்ரோ, இருப்போம் நான் டக்கு டக்குன்னு டாக்ஸியாக போட்டுலாம் ஓடி போய் பார்க்குறோம் ப்ரோ. கீழே தான் ப்ரோ கண்டிப்பாக ஓடிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. சரி, சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கீழே தான் ஓடிட்டுருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா அப்படி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பேர் என்னது M4A1 வச்சு வேறு அழுத்தி பிடிச்சி முடிச்சுட்டுவேன். ஏன்னா ஹெட்ஷாட் அடிப்பான்ட்டு அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிற இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கில் தான் வந்து இது நார்மல் கில்லுன்னு நினைக்கிறேன். அடிச்சு நான் வந்து இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பேன். ஏன்னா ஸ்கேர் கிடச்சிருக்குமா, ஸ்கேர் வந்துட்டு ஸ்கேர் கிடச்சாலே நம்ம வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா டவுன் வச்சுருவா. சரி, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 கில்லு கிட்ட அடிச்சிருவோம். சரி, இந்த மேட்ச் ஆச்சு நம்ம நிறைய கில்லு அடிச்சு எதனா வீடியோ போடலான்னு நினச்சி நானும் பார்த்தீங்கன்னா கில் அடிக்கணுண்டான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா விளாண்டுருப்பேன். சரி, அன்றைக்கி அதுக்கு நம்ம எனிமிட்டு இருக்கிற லூட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபைட் போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லூட்டு கூட எடுக்க கூட அடிச்சிக்கிட்டே இருக்கானுங்க. சரி, இன்னிரெல்லாம் போட்டு டக்கு டக்குன்னு பார்த்து திரும்பி அடிக்கலான்னு பார்த்தா என் டீமேட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பேக்கப் கொடுத்து எப்படியோ பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டவுன் வச்சிருவோம். சரி, ஸ்கேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 3 சிப்பு போட்டு இதுங்களா வரண்டான்ட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுக்கலான்னு போயிட்டு இருப்பேன். சரி, ஹெல்த்தை ஃபுல் பண்ணிக்கிறேன். அப்படி ஓப்பனில் உட்காந்து நம்ம பைத்தியக்கிற மாரி மெடிக்கேட் போட்டுருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இதை உடச்சி விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எனிமி இருக்கிறதெல்லாம் காட்டி கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா லாங்கில் நிறைய பேர் இருப்பானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வைங்களேன் சரி மான்செட் ட்ரக்லலாம் வந்துட்டு இருப்பானுங்க. சரி, எப்படியாச்சும் ஒரு டவுனாச்சும் வச்சுருந்தான்னு நினச்சிட்டு இருந்தா அடுத்து பார்த்தீங்கன்னா மான்செட் ட்ரக் ஒருத்தர் இருப்பான். பைக்கு ஸ்கில்லே இல்லாமல் ஒருத்தர் வந்து எடுத்து வந்துட்டு இருப்பான். அவனை பார்த்தீங்கன்னா அப்படி வேறு லெவலில் டேமேஜ் கொடுத்துருவோம். டேமேஜ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா லாங்கில் இன்னொரு தரிப்பான் பைலாக கட்டான்னு இப்பயும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெட்ச் ஆட் வச்சு டவுன் வச்சுருவேன். சரி, இனிமேல் டக்கு டக்கு டாக்ஸியாக போட்டு டக்கு டக்கு நேரம் டக்கு முன்னாடி போய் ஏறிக்கிட்டே இருப்பேன். அவன் பார்த்தீங்கன்னா நின்றுருப்பான் பைலா கிட்டான்ட்டு இவனுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எம்பி பாட்டில் ஹெட்ஷாட் வச்சு டவுன் வச்சுருவேன். சரி, பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கப்புறம் எனக்கு இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க ஸ்குவாட் இப்போ எப்படியாச்சும் முடிச்சாவுன்னு நினச்சிட்டு ப்ரோ அங்கே பாரு ப்ரோ இன்னொருத்த வந்து அவன் ஹீல் பண்ண ஓடுறான். அந்த கில்லு கிடச்சதா என்னன்னு கூட தெரியல. சரி, போர்ட்டல் போட்டு போகலான்னு பார்த்தா இந்த அப்டேட்டில் வேறு அந்த போர்ட்டல் கன்றாவே வேறு எதோ மாற்றி வச்சுருக்கானுங்க. எனக்கு இந்த போர்ட்டலில் போடுறதை நினச்சாலே சத்தியமாக செம்ம டென்ஷன் ஆகுது. லோட் ஆகிட்டு நம்ம ஒரு இடத்துல வச்சா ஒழுங்காக கூட இதே ஆக மாட்டேங்குது. கண்ணாமான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சா நம்ம அது கீழே விழ கூட மாட்டேங்குது. ஒரு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி போகுது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் சமைக்க இவரை பார்த்தீங்கன்னா அப்படியே அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஆன்டிமேட் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டுருவானுங்க. சரி, புகை மூட்டத்தை வர கிளப்பி விட்டு என்னடா இது ஊசி ஊசி போட்டு ஏந்திச்சா கூட தெரியாதான்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொருத்த வர டீமேட் வரும். அவனை பார்த்தீங்கன்னா இந்த புகையில் அடிப்பேன் என்ன எப்படி ஹெட்ஷாட் விழுத்துட்டே தெரியல. எப்படி வரலோ பார்த்தீங்கன்னா இப்படியும் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் வச்சுட்டு அவனு வச்சுருவோம். அதுக்கப்புறம் எதனா வாங்கலான்ட்டு போனால் நம்மகிட்ட ஆல்ரெடி எல்லாமே இருக்குது, போட்டது எல்லாமே இருக்குது. சரி, என்ன வாங்குறதுன்னு தெரியல. சரி, அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு ஜோனுக்கு போடலாம். ஜோனு தான் இன்னும் அவ்வளோ தூரம் இருக்கிறான்ட்டு நான் ஆன்டிமேட் சொல்லிட்டுருப்பேன். ஐயோ ஜோன் அங்கே அவ்வளோ தூரம் இருக்கேன் அவையே டக்குன்னு ஜோனுக்கு போனான்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இல்லை இவங்க ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா அப்புறம் எங்கள் எனிமி இருக்கிறான் சொல்லிட்டு இருப்பானுங்க. சரி, நான் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்கில் ஒருத்தன் ஓடிட்டுருப்பான். சரி, அவனுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக டேமேஜ் கொடுத்துருவேன். டேமேஜ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கில்லு வந்துடும். என்னடா இதே லைட்டாக தான் தோட்டம், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சித்தான் நினச்சிட்டு சரி நம்ம மெடிக்கிட்டு போகலாம். மெடிக்கிட்டு போட்டு இதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு ஜோனுக்கு போனான்னா நானும் பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்ட போட்டு டக்குன்னு ஜோனுக்கு போகிறதுக்கு நிறைய கட்ட ஆரம்பிச்சிருவேன். டக்கு டக்குன்னு ஜோனுக்கு போனோடனே பீக்கில் அந்த எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய எனிமி பார்த்தீங்கன்னா வந்துருவானுங்க. இங்கே பாருங்களேன். சரி, ஒருத்தர் இவனை பார்த்தீங்கன்னா அப்படி வேறு எம்பி பாட்டில் அழுத்தி டவுன் வச்சுருவோம். டவுன் வச்சு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கில்லை செக்யூர் பண்ணி விட்டுருவேன். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இல்லை லாபி லாஸ்ட்லாம் அவ்வளவு அப்படி இருப்பானுங்க. நானு என் டீம்மேட்லாம் எப்படி உட்காந்து கேம்ப் அடிச்சு நாங்கள் 10 கில்லு அடிச்சுமே நாங்கள் அட்டாக் ஆட மாட்டோம். இதுக்கப்புறம் கேம்ப் தான் அடிப்போம் பாருங்களேன். நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். டெவலப்மெண்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டவுன் வச்சுருவார் லாங்கில் சே ஷார்ட்லேருந்து. சரி, நான் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேக்கப் லைட்டாக கொடுத்துட்டு எப்படி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவனே அடிச்சிருவோம். அடிச்சுட்டு எங்களுக்கு இந்த மேட்ச் பாருங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா டக்குன்னு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா எனிமி வந்துடும் ப்ரோ. ஜோன்லேருந்து எவ்வளோ எனிமி உருவான் ப்ரோ பார்த்துக்கிட்டே இருப்போம் என் இன்டிமேட்டை சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்துக்கிட்டு இருப்பார். பின்னாடி பார்த்தோடனே
முன்னாடியும் பார்த்திங்கன்னா நிறைய இனிமே இருப்பானுங்க இங்கே பாருங்க. அதுக்குள்ளே நம்ம மாறி ஜோன் சரி கிட்ட பார்த்தீங்கன்னா இனிமே வந்துருவானுங்க. சரி திரும்பி இப்போ நான் வரேன் ப்ரோ, நான் அடிச்சிக்கிறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு நான் எப்படி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவனை அழுத்தி பிடிச்சி ஆல்ரெடி அங்கே ஃபைட்டு போயிருக்கும் போல் நடுவில் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் கை விட்டு அவனையும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிச்சிருவோம். இந்த இடத்துல நான் போர்ட்டல் போட்டு ரஷ் பண்ணி இப்போ எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன். சரி இங்கே பாருங்களேன், இந்த இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க ப்ரோ சொல்லிட்டு இருப்பானுங்க. சரி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா போர்ட்டலை போட்டு டக்குன்னு உள்ள பூந்து இங்கே பாருங்கள் MP40 வச்சு கிரிட்டு கிட்டு நடத்துறேன். ஒருத்தனுக்கு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கெட்டு, அடுத்து இன்னொருத்தையும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கெட்டு அடிச்சு எப்படி வேறு லெவலில் ரெண்டு பேரையும் முடிச்சுட்டுருவேன். இந்த கிளப்பையும் முடிச்சுட்டுனா மறக்காமல் ஓப்பன் ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. சத்தியமாக வேறு லெவலில் இருந்து, ஏன்னா போர்ட்டலை போட்டு அவனுங்க இடத்துலே வந்து வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அடிச்சாச்சு. அதுவும் டீம்மேட் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வேறு லெவலில் அடிச்சிட்டோம். அடுத்து லாங்லேருந்து வேறு அடிச்சிட்டு இருப்பானுங்க, அவனை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஹெட்ஷாட் அடிப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குனு உஷாராக பைப்பில் குளோவல் போட்டுருவான். நான் இந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ பாடுபடுவோம், ஏன்னா 20 அளவு இருக்கிறானுங்க. வெளியே போனாலே அடிக்கிறானுங்க. ஏன்னா மேலே இருந்துக்கிட்டு 10 குளோவல் வச்சிருந்தாலுமே M249X அது இல்லாமல் ஸ்கைலரு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா விட்டுறானுங்க. நைரி கேரக்டர் வச்சுருந்தா கூட ஸ்கைலர் விட்றானுங்க. அப்படி இல்லைனா M249X வச்சு உடனே டக்கு 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 டக்குன்னு கையவே எடுக்க மாட்டாங்கிறானுங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிக்கிறானுங்க எனிமிலாம். உண்மையிலுமே நீங்கள் நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கே தெரியும். லாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், இந்த M249X வச்சுக்கிட்டு போட்டுட்டு என்ன அடி தெரியுமா, M249X கடை கரெக்டாக வந்து நம்ம இறங்கும்போது தான் இறங்கும்போது ஒரே குளோவல் இருக்கும். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் ஸ்கைலரையும் போட்டுடுவானுங்க. நம்ம இன்னொரு குளோவலுக்கு தவிச்சிட்டுறதுக்குள்ளே அடிச்சு முடிச்சுட்டு போயிடறானுங்க. செம்ம காண்டாவது இந்த ஸ்கைலர் கேரக்டர். இப்போ இந்த ஸ்கைலர் கேரக்டருக்கு இந்த பவரை கொண்டு வந்தானுங்க. இந்த என்னமோ இந்த எரியிற மாரி இது ஏதோ எரியிற மாரி ஒரு கண்ணையும் விட்டுறானுங்க, இந்த பிஸ்டல் கண்ணு. அந்த கண்ணையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோனில் இந்த மாரி இப்போ ஏதோ பண்ணி வித்தெல்லாம் காட்டிட்டு இருக்கானுங்க. எனக்கு உண்மையிலுமே ஒன்றுமே புரியல, என்னென்னமோ கண்ணு விட்றானுங்க. ஏதேதோ அந்த கேம் வந்து பழா போகிறதுக்கான காரியத்தெல்லாம் இந்த கரீனாக்காரங்க செஞ்சுட்ருக்கானுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 11 அளவு இருக்கிறானுங்களா, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. லாங்கில் ஒருத்தர் இருப்பான், அவனையும் பார்த்தீங்கன்னா அப்படி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் வச்சுட்டுருவான். அதுக்குள்ளே ஆன்டிமேட்டியோ ஏன் குளோவலை போட்டு உடைக்கிறேன், நானே குளோவல் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறேன். எத்தனை குளோவல் வச்சுருந்தாலும் லாஸ்ட்டில் ஸ்கைலர் போகிறானுங்க, இல்லைன்னா வந்து உடனே உடச்சி தர்றாருங்க. இருக்கிற குளோவலையும் என்னையும் உடச்சி விட்றேன்னு சொல்லிட்டு சரி அங்கே பார்த்தீங்கன்னா லாங்கில் டவுன் பண்ணுவேன். கிள்ளி கிடச்சானா என்ன இல்லைன்னு தெரியல. சரி பரவாயில்லடா, இங்கே முன்னாடி வரவங்க அடிக்கலான்டா நான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்குள்ளே ஆன்டிமேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயராக விளாட ஆரம்பிச்சுருவாங்க. ஒன்று வீட்டு மேலே இனிமே இருக்கலாம், பயங்கரமாக அடிச்சு அவங்க அந்த மேட்ச் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாலும் வேஸ்ட்டாக போடுங்க. பாருங்க மூணு பேர் குதிக்கிறானுங்க, என்னடா இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. ஒருத்தனை பார்த்தீங்கன்னா அப்படி வேறு லெவலில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பியூராகவே ரெட்டு போயிடும். எப்படி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு 13 கிலோ அடிச்சு வச்சுருவேன். சரி இப்படியாச்சும் இந்த மேட்ச் போய் போடணுண்டான்ட்டு இன்னொருத்தையும் பார்த்தீங்கன்னா கிளியை சீக்கிரம் பண்ணுறோம். அடுத்து இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ஆன்டிமேட் நினச்சா இனிமையாக இருக்கிறான். அட யாரெல்லாம் விடுங்கன்ட்டு சரி இப்படியாச்சும் அழுத்தி பிடி ப்ரோ, இன்னும் ஒரே ஒருத்தன் தான் ப்ரோ இருக்கான், இந்த மேட்ச் போய் போட்டுடலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக கேம்ப் அடிச்சு இப்போ லாஸ்ட் வரையும் போய் போட்டுருவோம். இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பை கைஸ்.